பக்கிங்ஹாம் கால்வாய் கூபம் அடையார் நீர்நிலைகளை பராமரிக்க தவறியதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. 2014-15 ஆண்டில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா சென்னையில் ஓடும் நீர்வழித்தடங்களான கூபத்தை முழுவதுமாக சீரமைக்க பெரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். 1646 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 604 கோடி முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டாலும் பணிகள் சரிவர நிறைவேற்றப்படாமல் இழுத்தடைக்கப்பட்டு நிலுவையிலேயே இருந்து வருகிறது. இதன் காரணமாக கழிவுநீர் பூமிக்குள்ளும் நீர்வழித்தடங்களிலும் விடப்பட்டு நீர் ஆதாரங்கள் மற்றும் நீர்வழித்தடங்கள் மாசடைந்து வருகிறது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் இன்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த அறிக்கைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாய நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சுற்றுச்சூழலை குடிமக்களுக்கு அளிக்கும் கடமை அரசுக்கு உள்ளது என்றும், ஆனால் அதிலிருந்து தமிழக அரசு தவறிவிட்டது என்பதை அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய் விவகாரங்கள் தெளிவாக காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக கால வரையறைக்குட்பட்ட செயல் திட்டத்தை பொதுப்பணித்துறை வகுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழக அரசுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தனர். மேலும் April 23 தலைமைச் செயலாளர் தீர்ப்பாயத்தில் நீரில் ஆஜராக வேண்டும் என்றும், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆராயவும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் சிறப்பு குழுவை நியமிக்கவும் நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனா்.